அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் பாமக நிறுவனர் ராமதாஸ் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரில் சென்று சந்தித்தது ஏன் என்ற விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் சந்திப்பு நடத்தியுள்ளார் சென்னையில் உள்ள விஜயகாந்த் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது இவர்கள் சுமார் ஒரு மணி நேரம் ஆலோசனை நடத்தினார்கள் கூட்டணி குறித்த முக்கிய விவரங்களை அதிமுக தொகுதி பங்கீடு குறித்த விவரங்களையும் இவர்கள் ஆலோசித்திருக்கிறார்கள் அதிமுக கூட்டணியின் தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி நீடித்து வருகிறது இதற்காக நேற்று முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சுமார் மூன்று மணி நேரங்களுக்கு மேலாக இதற்காக ஆலோசனை கூட்டம் நடந்தது ஆனால் அப்போது எந்தவிதமான விதமான உடன்படிக்கையும் ஈடுபடவில்லை நேற்றே இதற்காக அதிமுக கூட்டணியில் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த ஒரு உத்தேச பட்டியல் உருவாக்கப்பட்டது ஆனால் தேமுதிக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தேமுதிக கேட்ட சில தொகுதிகளை பாமக பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது பாமக பெற்ற கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தொகுதிகளை தேமுதிக தங்களுக்கு வேண்டும் என்று நேற்று கேட்டுள்ளது அதனால் நேற்று அறிவிப்பு வெளியாகவில்லை இந்த நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக பேசுவதற்காகத்தான் இன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்தார் என்று கூறுகிறார்கள் பிரச்சனையை இப்படியே விட்டால் பெரிதாகிவிடும் நேரடியாக சென்று விஜயகாந்தை சந்தித்தால்தான் சரியாக இருக்கும் பேசி தீர்க்க வேண்டும் என்றும் இருவரும் சந்திப்பு நடத்தியிருக்கிறார்கள் இதில் ராமதாஸ் விஜயகாந்திடம் சமாதானம் பேசியதாக கூறப்படுகிறது தேர்தல் நேரத்தில் இருவரும் இணைந்து பணியாற்றுவது முக்கியம் என்று சமாதானம் பேசியிருக்கிறார் தொகுதி பங்கீடு குறித்து இவர்கள் இருவரும் ஆலோசனை செய்திருக்கிறார்கள் சுமார் ஒரு மணி நேரம் இந்த ஆலோசனை நடந்துள்ளது இந்த நிலையில் இவர்கள் பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு ஏற்பட்டுவிட்டது என்றும் கூறப்படுகிறது ஆனால் இன்றும் நாளையும் அஷ்டமி நவமி என்பதால் தொகுதி விவரங்களை அறிவிக்கக்கூடாது என்று அதிமுக முடிவெடுத்துள்ளது சனிக்கிழமை அதிமுக தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி ரொம்ப மாசா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியும் ரொம்ப மாசாக அவங்களோட வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் உங்களோட கருத்து என்ன யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ